ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்னைக்கு நம்ம வஞ்சன மீன் கட்லெட் செய்யிறது எப்படின்னு பார்க்க போறோம். நான் 4 துண்டு வஞ்சன மீன் எடுத்து வச்சிருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வஞ்சன மீன் கட்லெட் செய்யிறதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். 5 கிழங்கு அவிச்சி வச்சிருக்கேன், வெங்காயம் 2, இஞ்சி 2 இன்ச் அளவு, கருவேப்பிலை 1 கொத்து, ஊசி மிளகாய் பச்சை கலர் 2, ஊசி மிளகாய் சோப்பு கலர் 1, கேரட் பாதி, புதினா இலை 2 அல்லது 3. இந்த மங்கல உள்ள பொருட்களை எல்லாம் நல்லா பொடிசா வெட்டி வச்சுக்கோங்க. இஞ்சி 1 இன்ச் அளவு, பூண்டு 2 பல், வெங்காயம் பாதி, இது மூணையும் பிளெண்டர்ல அரைச்சு வச்சுக்கோங்க. மிளகு தூள் அரை கரண்டி, மிளகாய் தூள் அரை கரண்டி, கரம் மசாலா அரை கரண்டி, மஞ்சள் தூள் அரை கரண்டி, உப்பு தேவையான அளவு, 2 முட்டையை நல்லா அடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வஞ்சன மீன் கட்லெட் செய்யறதுக்கு முதல்ல நம்ம மீனை அவிச்சு எடுத்து வச்சுக்கணும். அது செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். சட்டியை வச்சிட்ட பிறகு 1/2 கப் தண்ணி ஊத்திக்கோங்க. இப்ப நம்ம மீனை அவிக்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வஞ்சன மீன் வேக வைக்கிறப்போ 1/2 கரண்டி மஞ்சள் தூள், உப்பு, இஞ்சி பூண்டு அரைச்சிட்டு கொஞ்சம் போட்டு நல்லா வேக வைங்க ஒரு 10 நிமிஷத்துக்கு. ஒரு 10 நிமிஷத்துக்கு வெந்துருச்சு பாருங்க, ரொம்ப வேக வைக்க கூடாது. இப்போ நம்ம அடுப்பு அடைச்சிரலாம். இப்போ ரொம்ப சூடா இருக்கு, இப்போ நல்லா ஆற விடுவோம். மீன் நல்லா ஆறிடுச்சு. ஆறிட்ட பிறகு முள்ள இல்லாம நான் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நல்லா பிசைஞ்சிருங்க. அதே போல கிழங்கையும் நல்லா பிசைஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவிச்சி வச்ச மீனை நல்லா பிசைஞ்சி எடுத்து வச்சுக்கிட்டோம். அதே போல அவிச்சி வச்சிருந்த கிழங்கையும் நல்லா பிசைஞ்சி எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ வாங்க மீன் கட்லெட் செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. பிறகு பிசைஞ்சி வச்ச மீனை போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்ட பிறகு நம்ம மிளகாய் தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு வெங்காயம் அரைச்ச பேஸ்ட், மிளகு, அரை கரண்டி உப்பு, மஞ்சள் தூள் அரை கரண்டி, இது எல்லாம் போட்டு நல்லா பிசையணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பிசைஞ்சிக்கிட்டோம். இப்போ இந்த மங்கல உள்ள பொருட்களை எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசையணும். வெட்டி வச்சிருந்த பொருட்களை எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா பிசைஞ்சி எடுத்து வச்சுக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கிழங்கையும் போட்டு பிசைய போறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நல்லா பிசைஞ்சி எடுத்துக்கிட்டாச்சு பாருங்க. இப்போ உப்பு பார்த்துக்கோங்க, நான் பார்த்துட்டேன் கரெக்டா இருக்குது. இது பதம் வந்து நம்மளுக்கு வந்து உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வரணும் பாருங்க.
அப்பதான் நம்ம வந்து எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுக்க முடியும். இப்ப நம்ம தட்டி போட்டு இப்படி பொரிப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிசைஞ்சி ரெடி பண்ணதை நம்ம வந்து இப்ப உருண்டை பிடிச்சுக்குவோம். நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம அழகா ஒரு உருண்டை பிடிச்சி ஒரு பாத்திரத்துல நம்ம எடுத்து வச்சுக்குவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உருட்டி எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. இப்போ வஞ்சன மீன் கட்லட் பொரிக்கிறதுக்கு நம்ம ரெண்டு முட்டைய உடைச்சி ஊத்தி நல்லா அடிச்சு வச்சுக்கோங்க. வாங்க வஞ்சன மீன் கட்லட் பொரிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கோங்க. பிறகு எண்ணெய் சூடேறிட்ட பிறகு நம்ம உருட்டி வச்சிருக்கிற வஞ்சன மீன் கட்லட்டை தொட்டு தான் நம்ம பொரிக்க போறோம். பொரிக்கிறப்போ நம்ம அணலை ரொம்ப மொள்ளமா வச்சுக்கணும். நம்ம கட்லட்டை எண்ணெய் சட்டியில் போட்டுட்ட பிறகு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் ரொம்ப மொள்ளமாக நம்ம திருப்பணும். ஃபைனலாக நம்ம வஞ்சன மீன் கட்லட் செய்கிறது எப்படின்னு பார்த்தாச்சு. என்னோட இருந்த பார்த்த உங்களுக்கு மிக்க நன்றி. இது அனிதா அக்கா சமையல். என்னோட சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.